ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான்வெஜ் பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். அதுவும் வந்து பார்த்த உடனே அப்பாடா நம்ம இப்போ நமக்கு வந்து இந்த டிஷ் கிடைக்காதா அப்படின்ட்டுருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி தாங்க காரசாரமாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க, இந்த நண்டு கிரேவி எவ்வளோ சூப்பராக காரசாரமாக செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம 2 கிலோ நண்டு எடுத்துருக்கோம். நண்டை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு பெரிய வாணலி எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது நண்டு கிரேவி அப்படிங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உளுந்து வந்து ஒரு கைப்படி நம்ம போட்டுக்கலாம். உளுந்து நம்ம போடுற அளவுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை வந்து அதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நண்டை வந்து நம்ம வந்து நல்லா வந்து அந்த ஒரு பேனில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போதே நல்லா வந்து அது நல்லா கனமாகி அது சவுண்டு வந்து நமக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் மஞ்சத்தூளியும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த எண்ணெயில் அது வணக்க வணக்கமே சாஃப்டாக இருந்தது அப்படியே நல்லா ஹார்டான மாதிரி நமக்கு நல்ல ஃபீலிங் தெரியும். ஒரு அந்த வானிலையில் ஒரு நல்ல ஒரு சவுண்டு வரும். இப்போ அந்த மஞ்சளை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம இப்போது மல்லி வர மல்லி வந்துட்டு ஒரு ஒரு அரைக்கை ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி அரைக்கை வந்துட்டு நம்ம மிளகு, அப்புறம் வந்து ஒரு 7-8 மிளகாய் வற்றலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பெப்பர் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா நிறையா. இப்போ இஞ்சி பூண்டும் அதே மாதிரி 1 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயமும் அதே மாதிரி ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி அதையும் நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா வந்து அரைச்சிக்கலாங்க. ஓரளவுக்கு நம்ம கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறமே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் நம்ம வந்து ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்சிடணும். கிரேவி வந்து நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ அந்த அரைச்சி வச்ச கிரேவியை வந்து நண்டு நல்லா கிளறி விட்டுருக்கோல்ல அதில் வந்து நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2வது தக்காளியும் வந்து இன்றைக்கி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 நல்ல ஒரு பழுத்த தக்காளியை எடுத்து அதையும் நம்ம வந்துட்டு மிக்சியில் வந்து திக்காக அரைச்சி பியூரி மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த கலர் வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆயிரும் நம்ம போட்ட மசாலா எல்லாமே. இப்போ நம்ம தக்காளியுமே வந்து அரைச்சி ஊற்றியாச்சு. நண்டு செய்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஈஸிங்க. இப்போ வந்து நண்டு வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நண்டு நல்லா வேகும். இப்போ இந்த நண்டுக்கு, அதாவது இந்த 2 கிலோ நண்டுக்கு நமக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பை போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம நண்டு அந்த கிரேவியை வந்து நல்லா வந்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அந்த நண்டு வந்து எல்லாமே வந்து நல்லா அந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு இருக்கட்டும். இந்த கலர் உங்களுக்கு பார்க்கவே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா, அதாவது அந்த காரமெல்லாம் நல்லா இறங்கி நல்லா அந்த நண்டு வந்து பார்த்தோன்னா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா அப்படியே அந்த ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ வந்து நண்டோட கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம நல்லா கொதிக்கும் போதே நம்ம வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த கிரேவியெல்லாம் ஓரளவுக்கு வந்து திக்காக இருக்கும். நல்லா அந்த காரம்லாம் நண்டில் வந்துட்டு நல்லாவே இறங்கியிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல அந்த காரம், அப்புறம் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தெளிவாக மேலே வந்திருக்கும். நமக்கு இந்த குழம்பு மாதிரி வரும்போது வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. நண்டு கிரேவி பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து சளி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நண்டு குழம்பு நண்டு கிரேவி வந்து செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே, அதாவது நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு அப்படியே வெளியே வந்துடும். ஸோ நமக்கு வீட்டில் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நண்டு கிரேவி நண்டு குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா
எல்லா செளியுமே அப்படியே வெளியே வந்துடும். ஸோ நம்ம சூப்பராக ரெடி ஆகிடலாம். இப்போ வந்துட்டு பாருங்கள், நம்மளுடைய குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையுமே நம்ம வேணுங்கிறவங்க நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா போடணுன்ற கம்பல்சரியெல்லாம் கிடையாது. நம்முடைய நண்டு கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போதே ஐயோ எப்படா எடுத்து சாப்பிடுன்ற அளவுக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. நீங்களும் இந்த நண்டு கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.